Dear students, in the video, we will talk about the 10th standard max reduced syllabus 2020. That is the examples, exercise, and the video. If you want to watch the video, you will see the link in the description. We will link the link in the video. If you want to watch the PDF, you will download the detailed PDF. PDF you will download the link in the video. This is the reduced syllabus example exercise sums and one mark அடுத்து unit exercise எல்லாத்துக்குமே தேவையான video tutorials full and full வந்து பாத்தீங்கன்னா அது வந்து online video tutorial அதோட playlist youtube playlist link english medium க்கும் தனியாவும் tamil medium க்கும் தனியாவும் நாங்க அதுல upload பண்ணிருக்கோம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அதையும் எடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம 10th standardல one mark that means multiple choice questions வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லயுமே நம்மளோட கடைசி எக்சர்சைஸ் கடைசி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க்கா தான் இருக்கும் அந்த 1 மார்க் வந்து மொத்தமா இருக்குிறதுனால அதுல எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது அப்படிங்கற மாதிரி ஐடியா நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் அதுல என்னென்ன நீக்கப்பட்டிருக்கு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கற ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ன்ற முதல் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எதை முதல்ல ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படினா 1.6 ல வந்துட்டு 1 to 7 மட்டும் நீங்க பார்த்தா போதும் 1 to 7 வரையில தான் நமக்கு क्वेश्चन இருக்கு அத தாண்டி மிச்ச இருக்க கூடிய 8 ல இருந்து இருக்க கூடிய क्वेश्चंस நமக்கு தேவை இல்ல ஏனா அதுல வெறும் நமக்கு வந்துட்டு உறவுகள் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு சார்புகள் இல்ல ரிலேஷன்ஸ் மட்டும் தான் நமக்கு பேசேஜ்ல இருக்கு அதனால 1 to 7 ன்றது 7 क्वेश्चंस மட்டும் நீங்க பாத்துக்கங்க போதும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சாப்டர்ல வந்துட்டு நமக்கு என்ன கம்பல்சரியா இல்ல அப்படினு பாத்தீங்கன்னா இடையில இருக்க கூடிய அந்த மட்டு எண் கணிதம் மாடுலர் அரித்மெடிக் அப்படிங்கற அந்த டி அந்த ஒரு பகுதி மட்டும் நமக்கு இல்ல அத தாண்டி கூட்டு தொடர் வரிசை அரித்மெடிக் பிரகசன்ஸ்க்கு அடுத்து இருக்க கூடிய தொடர் வரிசைகள் எதுமே இல்லாதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 to 5 அப்படிங்கற இந்த அஞ்சு क्वेश्चंसும் அதுக்கு அப்புறம் 7 ல இருந்து 8 7 8 9 மூணு क्वेश्चन மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 क्वेश्चन மட்டும் உங்களுக்கு இருக்கு அதாவது 1 to 9 ல 6 மட்டும் உங்களுக்கு இல்ல ஏனா 6th மட்டும் பாத்தீங்கன்னா மட்டு எண் கேடு மாடுலர் அரித்மெடிக்ல கேட்டிருக்காங்க அதனால அந்தது மட்டும் இல்லாம இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 8 क्वेश्चन வந்து செகண்ட் சாப்டர்ல உங்களுக்கு அப்டேட் ஆகுது முதல் சாப்டர்ல 7 क्वेश्चन உங்களுக்கு வருது இது போக வந்து மூணாவது சாப்டர் வந்து கொஞ்சம் பெரிய சாப்டர் இல்லையா அந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேட்ரிக்ஸ் கம்பல்சரியா இல்ல அத தாண்டி வந்து நமக்கு என்ன இல்ல அப்படினு பாத்தீங்கன்னா கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா கிராஃபோட முதல் பயிற்சி நமக்கு இல்ல கிராஃபோட இரண்டாவது பயிற்சி தான் நமக்கு இருக்கு அதனால நமக்கு என்ன வந்திருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 1 to 13 ஃபுல்லாவே நீங்க பார்க்கறனாலும் பார்த்தறலாம் ஆனா இந்த 12வது क्वेश्चन வந்து அந்த நமக்கு கிராஃப்ல நீக்கப்பட்ட அந்த வரைபடத்துல நீக்கப்பட்ட ஒரு क्वेश्चनா இருக்கு ஆனா அந்த क्वेश्चனுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படினா நமக்கு நார்மலா கேட்கக்கூடிய क्वेश्चन மாதிரி தான் இருக்கு அதனால நீங்க 1 to 13 ஏ ஃபுல்லாவே பாத்துக்கங்க அது ரொம்ப ஈஸி தான் அது நேர்கோடு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்றது அதோட ஆன்சர் வருது அது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால 1 to 13 13 क्वेश्चனுமே பாத்துக்கங்க இல்ல அப்படினா 12 क्वेश्चन மட்டும் எடுத்துட்டு மிச்ச இருக்க 12 क्वेश्चंस பார்க்கறனாலும் பாத்துக்கங்க நானாவது சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இஸ் கம்பல்சரியா இருக்கு அதுல வந்துட்டு நமக்கு வந்துட்டு தியரம் மட்டும் தான் மூணு தியரம் இல்ல கான்வர்ஸ் தியரம் மட்டும் மூணு இல்லன்னு சொல்லிருந்தாங்க அதனால நம்ம 1 to 5 ஆல் क्वेश्चन 1 to 15 ஆல் क्वेश्चंस மே நீங்க வந்துட்டு 1 மார்க் பாத்துக்கங்க 4.5 ல அதே மாதிரி ஆயத்தொலை வடிவியல் தட் மீன்ஸ் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அது வந்து 5.5 ல நமக்கான 1 மார்க் எக்சர்சைஸ் சம்ஸ் வருது அது 1 to 8 மட்டும் பார்த்தா போதும் ஏனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாய்வு அதாவது ஸ்லோப் அப்புறம் ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன்ஸ் நேரிய சமன்பாடுகள் மட்டும் தான் நமக்கு இருக்கு அதனால வந்து பாத்தீங்க நேர்கோடுகளின் சமன்பாடுகள் மட்டும் தான் இருக்கு அதனால 1 to 8 மட்டும் தெளிவா பாத்துக்கங்க வேற எதுவும் நம்ம மாத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா 5வது சாப்டர்ல இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு அப்டேட் அந்த 9 ல இருந்து 15 வரை இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கு பட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா வந்து 1 to 8 தான் அதை தாண்டி வேற ஏதாவது क्वेश्चंस கேட்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல டிப்ஸ் வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரான அப்டேட் நான் கொடுக்கிற அப்டேட் உங்களுக்கு வந்துட்டு சேரும் ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கோணவியல் ட்ரிக்னோமெட்ரியில் வந்து பாத்தீங்கன்னா 6.5 அப்படின்றது 1 மார்க் क्वेश्चனோட எக்சர்சைஸ்
அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 வரையும் பார்த்தா போதும். முதல்ல இருக்கக்கூடிய 9 கொஸ்டின்ஸ் நமக்கு கிடையாது, ஏன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிஸில் வருது, அதாவது முக்கோணவியலுக்கான முற்றொருமைகளில் வந்து நிற்கிது. அது நமக்கு தேவையில்லை, அதனால் 10 to 15 மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். 10 to 15 மட்டும், மொத்தமாக ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போது 6th சாப்டரில் ஒரு 6 கொஸ்டின், 5th சாப்டரில் ஒரு 8 கொஸ்டின் வருது. இதில் ஒரு 8, இதில் ஒரு 6, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15 இருக்குது. அது 3rd சாப்டரில் 12 இல்லாட்டினா 13 பார்த்துக்கோங்க. அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 8 கொஸ்டின் இருக்குது, 1st சாப்டரில் 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதே மாதிரி அளவியலில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும்தான் நமக்கு இருக்குது, அதாவது இணைந்த கன உருவங்களுக்குண்டான அந்த கொஸ்டின்ஸ், கம்பைன்டு சாலிடோட கான்செப்டும் நம்மளுக்கு இல்லை. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால நம்மளுக்கு என்ன வந்துருதுன்னா 7.5 எக்ஸசைஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 to 10 மட்டும் நமக்கு அப்டேட் ஆகுது. அப்போ 1 to 10 அப்படின்றது ரொம்ப கிளியராகவே நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஆக மொத்தம் அதில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வருது. பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுறதுக்கான விஷயமா எடுத்தே பண்ணலாம், சரிங்களா? ஒருவேளை வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதுதான் கேட்பாங்களா சார் 1 மார்க் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா 1 மார்க் இதுதான் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாது. பட் இந்த கொஸ்டின்ஸ் எப்போவுமே 1 மார்க் எப்படி கேட்பாங்க அப்படின்னா அவங்க அங்கே இருக்கிற மாதிரியே கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற மாதிரி, அதான் அங்கே இருக்கிறதே கேட்க மாட்டாங்க, இருக்கிற மாதிரியான கொஸ்டின், அந்த கொஸ்டினில் கொஞ்சம் டிஸ்ட் பண்ண கொஸ்டின், அந்த மாதிரி தான் உங்களுக்கு 3 வெரைட்டியாக வரும். அதாவது அங்கே இருக்கிற கொஸ்டின், அதிலிருந்து அங்கே இருக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸில் இப்போ 4x இருக்குன்னா 4y அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரி இப்போ பாயிண்ட் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் 3,4 ஒரு பாயிண்ட் வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4,3 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வச்சு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 3rd வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம். என்னென்னா கொஸ்டின்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஆரிஜின் வழியாக போகக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஃபார்முலா கேட்டிருப்பாங்க. பட் என்னென்னா இந்த ஃபார்முலா ஆரிஜின் வழியாக போகுமா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி மாற்றி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அதனால கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் மாற்றி மாற்றி வருமே தவிர வேறு எந்த இடத்துலையும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எதுவும் மாறப்போகிறதில்லை. அதனால் இந்த கொஸ்டின்ஸை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், நீட்டாக அப்டேட் பண்ணிக்கலாம். 8th சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புள்ளியலையும் நிகழ்த்தகவும் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, அதில் 8.5 அப்படின்றது 1 மார்க்கோட எக்ஸசைஸ். அதில் 9.9 to 15 மொத்தம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 6 சம் வந்துட்டு 6, 1, 7 சம், மொத்தம் 7 சம் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக அப்டேட் பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக வந்துட்டு 1 மார்க்கில் உங்களுக்கு இருந்த ஒரு கிளியரான 1 மார்க்கில் இருந்த டவுட் உங்களுக்கு கிளியர்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் யூனிட் எக்ஸசைஸ், அதாவது தட் மீன்ஸ் என்னென்னா அழகு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட 1 மார்க்குக்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதியில் வந்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வேறு என்னென்ன டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றது எல்லாத்தையுமே பி ஓப்பன்ட்டு எனக்கு எங்களுக்கு என்ன பண்ணுங்கள், டீடைல்ஸாக எங்களுக்கு வந்துட்டு, அதாவது மேக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலுமே அது என்னென்ன வேணும் அப்படின்றது எல்லாத்தையுமே எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அது உங்களுக்கும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.